இந்த நிலையில் வந்து செய்யப்பட்டு புதிய மாவட்ட ஆட்சி எம் எஸ் பிரசாந்த் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமய் சிங் மீனா ஐபிஎஸ் அதிகாரி தற்காலிகமாக அவரும் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு ரஜத் சதுர்வேதி கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுடைய காவல் கண்காணிப்பாளராக உடனடியாக வந்து பணியமர்த்தப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவைச் சேர்ந்த காவல் துணை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன், கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவினுடைய காவல் ஆய்வாளர் காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டிச்செல்வி, திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் பாரதி, அப்பகுதியில் காவல் ஆய்வாளர் ஆனந்தன், சிவச்சந்திரன் உதவி ஆய்வாளர் காவல் நிலைய எழுத்தர் பாஸ்கர், காவல் உதவி ஆய்வாளர் மனோஜ், காவல் துணை கண்காணிப்பாளர் திருக்கோவிலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் உட்பட இந்த காவல் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூண்டோடு அவர்களும் வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்து டிஜிபி வந்து உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக தீர விசாரிப்பதற்காக இது தொடர்பாக தக்க நடவடிக்கை மேற்கொள்வதற்காக உடனடியாக இந்த வழக்கை சிபிசியிடம் வந்து மாற்றி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் இது போன்ற கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த நிலையில அந்த வழக்கு ஏற்கனவே சிபிசிஐடி வசம்தான் இருக்கிறது. சிபிசிஐடி தான் இந்த வழக்கில வந்து கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு இந்த மது விளக்கு அமலாக்க பிரிவு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே தனியாக காவல்துறையில் இயங்கக்கூடிய ஒரு பிரிவு. அந்த மது விளக்கு அமலாக்க பிரிவினர் தொடர்ந்து இது போன்று கள்ளச்சாராயங்கள் வந்து புழக்கத்தை கண்டறிந்து அவற்றைக்கான முதல் பணி. ஆனால் இப்படி அந்த மது விளக்கு அமலாக்க பிரிவு அந்த மாவட்டத்திலே வந்து இருந்தும் அதற்கான அதிகாரிகள் இருந்தும் இவற்றை வந்து அலட்சியமாக இருந்ததன் காரணமாகவே இது போன்று நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டில் தான் தற்பொழுது அந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுமே வந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு அதாவது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல் கண்காணிப்பாளர் தவிர்த்து இந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவை சேர்ந்த காவல் துணை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன், கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அந்த காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா, திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினுடைய காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டிச்செல்வி, அதே போன்று உதவி காவல் ஆய்வாளர் பாரதி, பகுதியினுடைய காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தன், சிவச்சந்திரன் உள்ளிட்ட காவல்துறையினர் ஒரு 10 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆய்வாளரிலிருந்து உதவி ஆய்வாளர் சிறப்பு உதவி ஆய்வாளர் என்ற இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் சமய் சிங் மீனாவும் கைது தற்பொழுது வந்து அவர் தற்காலிக பணி நீக்கம் அதாவது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிதாக ரஜத் சதுர்வேதி தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளராக ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் வந்து பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சரவண்குமார் ஜடாவத் என்ற இந்த ஐஏஎஸ் அதிகாரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய புதிய மாவட்ட ஆட்சித் தலைவராக எம் எஸ் பிரசாந்த் ஐஏஎஸ் வந்து உடனடியாக அவர் வந்து அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது இதுவரையே 9 வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனையிலும் அதே போன்ற ஜிப்மர் மருத்துவமனையிலுமே வந்து இந்த கள்ளச்சாராயம் குடித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கும் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.